சிறப்பாக நம்முடைய கட்சி செயல்பட்டிருந்தாலும் இன்னும் வேகமாக கட்சி செயல்பட்டு சிறந்த முறையில் அம்மா அவர்கள் காலத்திலும் தலைவர் காலத்திலும் நாம் செயல்பட்டது போல இன்னும் சிறப்பாக கட்சியை செயல்படுத்தி கொண்டு செல்ல ஒரே தலைமை என்கின்ற நல்ல முடிவை இங்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி எடுத்திருக்கிறோம். அந்த ஒரே தலைமை என்பதும் 4.5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியும் நல்ல முறையில கட்சியும் கட்டி காத்த அம்மாவிடத்தில் மிகுந்த பயிற்சி பெற்ற அண்ணன் எடப்பாடி அவர்களே அந்த ஒரே தலைமையாக வர வேண்டும் என்றும் அனைவரும் ஏக மனதாக ஒரே முடிவாக தீர்மானம் செய்திருக்கிறோம். அதனால இப்போதைக்கு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு சொல்லி கருத்து வந்திருக்காரு. அது யார் அந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் பொதுக்குழு கூட்டினால் தான் ஏற்பட்டிருக்கு. பொதுக்குழுவை கூட்ட சொல்லி கடிதம் அனுப்பிச்சதுலயே ஓபிஎஸ் அண்ணனும் இபிஎஸ் அண்ணனும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு அனைத்து பொதுக்குழுக்களும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டம் நடைபெறும். ஒருமனதாக ஒற்றை தலைமையாக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வெற்றிகரமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். கட்சியினுடைய நலன்படி தேர்ந்தெடுப்பார். யாரையும் புறக்கணிக்கிற நோக்கம் இல்ல. ஒரே தலைமையாக இபிஎஸ் அவர்களை நாங்கள் தேர்வு செய்வோம். எனக்கு கட்சியினுடைய ஹைகமாண்ட் தலைவர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில முக்கியமான தீர்மானங்கள் அனைத்தும் பொதுக்குழுதான் ஏகமனதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்த போது பொதுக்குழுதான் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதே போல எல்லா காலகட்டங்களிலும் பொதுக்குழுதான் அதிகாரமிக்க அமைப்பு அதிமுகவை. அந்த பொதுக்குழுவில் 100% பேரும் கட்சியினுடைய இன்றைய சூழ்நிலை கருதி வலுவான தலைமை திமுகவை எதிர்த்து எதிர்காலத்தில் நல்லாட்சி தரக்கூடிய தலைமை தமிழக மக்களுக்கு அம்மாவுடைய விருப்பப்படி 100 ஆண்டு காலம் ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து சேவை செய்வதற்கான தலைமை என்றால் வேற யாரையும் புறக்கணிக்கிற நோக்கம் இல்லை. சிறந்த தலைமை என்றால் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பை அபிமானத்தை பெற்றிருக்கிற எப்பொழுது மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வரும் என்று கேட்கிற சூழ்நிலை தமிழக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒட்டுமொத்த தலைமையாக ஒரே தலைமையாக வர வேண்டும். அவர்களுடைய உணர்வுக்கு தோன்றியதை அந்த வெளிப்படுத்தி பேசுறத திட்டமிட்டு யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படல. ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படுத்த எந்த ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து கொண்டு சென்றாலும் தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இப்போ உதாரணமா வந்து வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, திமுக அரசுல மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிற மக்கள் வீட்டு இந்த வரி உயர்வால சொத்து வரி உயர்வால வீட்டு வாடகை உயர்ந்து எளிய மக்கள் வாழ்வதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலை இருக்கு. இதை எதிர்த்து ஒரு போராட்டம் வைப்பதாக இருந்தால் கூட ஒரு முடிவு எடுப்பதிலே தயக்கம் இருக்கிறதே தவிர இனி அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது என்றுதான் அனைவரும் ஒருமுகமாக இதை விரும்புகிறோம். யாரானாலும் இபிஎஸ் ஆனாலும் ஓபிஎஸ் ஆனாலும் யாரானாலும் அவர்களை தேர்ந்தெடுப்பது கட்சி தொண்டர்கள் தான், கட்சி நிர்வாகிகள் தான், பொதுக்குழுத்தவர்கள் தான்.